தாங்கலை சார். அவன் கதறி அழறா சார். பார்க்க முடியுது, நான் என்ன ஆஸ்பத்திரியில் வந்து அடிக்கிறான்னு என்ன சார் அநியாயம்? ஒரு அநியாயத்துக்கு அளவே இல்லையா சார்? ஒரு கட்சிக்காரன் கட்சிக்கு வேலை செய்கிறான், திமுக குடி கட்டினான்றதுக்காகவா இவ்வளோ அநியாயமா? அவன் மட்டும் இவன் தப்பி மட்டும் போகணும், உயிரே போயிடும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IARF. எப்படி அடிச்சிருந்தா அவனுடைய இது வந்து இவ்வளோ ரத்தம் வந்திருக்கும், இப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்படி உள்ளே வந்து அடிக்கிறாங்க சார் மறுபடியும் பாருங்க. ஹாஸ்பத்திரிக்கு உள்ள கழகத்தினுடைய தோழராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்க கண்ணதாசன் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தாக்கப்பட்டது குறித்து அவர் பாவம் தாக்கப்பட்டு இந்த மருத்துவமனையிலே அட்மிட் ஆகியிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக நான் அண்ணன் ஜெகத் கௌதம் சிகாமணி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தோம். உண்மையிலேயே அவர் சொன்ன செய்திகளை கேட்கிற பொழுது மிக மன வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் வேண்டுமென்றே என்னென்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்குள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதை பற்றி நான் சொல்வார். கடதாசன் வந்து ராத்திரி 12 மணிக்கு தேர்தல் அலுவலகத்தில் அவங்க வீட்டில் உட்காந்து தேர்தல் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஒரு 10 பேர் வந்து உட்காந்துருக்கிறான் பார்த்துட்டு போகிற பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் தண்ணி போட்டிருக்கிறான். பாட்டில் எடுத்து அடித்து காதில் ரத்தம், மூக்கில் ரத்தம், என்ன கொடுமை சார்! அத்தனை 10 பேர் சேர்ந்து அடிக்கிறான். அவன் தம்பி வந்து திடீர்னு கேள்விப்பட்டு ஓடியாந்து அவன் தம்பி வரேன்னா அவன் அங்கேயே உயிர் போயிருக்கணும். அவன் தம்பி தான் வந்து இவர் தான் அவன் தம்பி காப்பாற்றி சொன்னதே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அங்கேருந்து வந்தோடனே சொல்லி ஓடி வந்திருக்கான்பா. ஒரு அநியாயத்துக்கு அளவே இல்லையா சார்? ஒரு கட்சிக்காரன் கட்சிக்கு வேலை செய்கிறான், திமுக குடி கட்டினான்றதுக்காகவா இவ்வளோ அநியாயமா? அவன் மட்டும் இவன் தம்பி மட்டும் போகலாம், உயிரே போயிடும். அது யார் சார், யார் பொறுப்பு அதுக்கு? நீங்கள் அதை மட்டும் இல்லை, இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு பாருங்கள். எப்படி அடிச்சிருந்தா அவனுடைய இது வந்து இவ்வளோ ரத்தம் வந்திருக்கும், இப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு தனி மனிதனை ஒரு 10 பேர் ஆமாம் தண்ணி போட்டுட்டு எல்லாம் அத்தனை பேரும் எப்படி சார் இது? இது எப்படி சார் ஒரு யார் அவங்களா? அவங்க பாமாக்கா என்ன சார்? எலெக்ஷன் தேர்தல் நேரம், நீங்கள் நேருக்கு நேரம் வாக்குவாதம் பண்ணுங்கள், அதை செய்யுங்க. இதுக்கு ஆளை வச்சு அடிக்கிறது அவன் தேர்தலில் வேலை செஞ்சான்றதுக்காக, திமுக கூடி கட்டினான்றதுக்காக, வேட்பாளர் சிவாவுக்கு ஓட்டு கேட்குறான்றதுக்காகவா சார் இப்படி அநியாயம் சார் தாங்கலை சார்? அவன் கதறி அழறா சார். பார்க்க முடியுது, நான் என்ன ஆஸ்பத்திரியில் வந்து அடிக்கிறான்னு என்ன சார் அநியாயம்? யார் சார் பொறுத்துக்க முடியும்? யார் விட்டு பிள்ள சார்? ஆஸ்பத்திரி உள்ளே வந்து அடிக்கிறாங்க சார் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்குள்ள கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து அடிக்கிறான் அப்படி என்ன தைரியம்? இது என்ன அர்த்தம்? பொறுத்துக்க முடியல சார், பொறுத்துக்கவே முடியல சார். பொறுத்து நாங்கள் எவ்வளோ சார் பொறுத்து பொறுமையாக போகிறது? ஒரு தேர்தலில் நான் இதில் என்ன 10 தேர்தல் பார்த்துருக்கேன் நாங்கள். இப்படிப்பட்ட அநியாயமா? உயிர் போகிற மாதிரி அடிக்கிறத பாட்டில் வச்சு அடிக்கிறேன் சார். எல்லாம் தண்ணி போட்டுருக்கிறேன் அத்தனை பேரும் கையில் பாட்டில் பீர் பாட்டில் கொண்டாந்து வச்சு அடிக்கிறேன் சார். அவன் ரத்தம் அவங்களுக்கு இது காதில் ரத்தம், மூக்கில் ரத்தம், கொஞ்சம் தான் உயிரே போயிருக்குமா சார்? அவன் பொண்டாட்டி பிள்ளை கால் அவன் பொண்டாட்டி வந்து காலில் வந்து கதறி எழுதா சார். அவன் தம்பி வந்து கதறானா சார்? யார் சார் பொறுப்பு? இதை எப்படி சார் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள். நம்ம காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும், இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது போச்சுன்னா இது மாதிரி வந்து அப்புறம் இந்த மேல்கொண்டு இது பரவ ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் வேற மாதிரியே போயிடும், தப்பாயிடும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IARF.